அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துஹூ தினமும் ஓர் உபதேசம் யார் பிறரிடம் கையேந்தாமல் சுயமரியாதையுடன் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் அவ்வாறே ஆக்குகிறான் யார் தன்னை பிறரிடம் தேவையற்றவராக ஆக்க வேண்டுமென அல்லாஹுவிடம் துஆ செய்தாரோ அவரை அல்லாஹ் அவ்வாறே ஆக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஹக்கீம் இபுனு ஹிசாம் ரதி அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சுயமரியாதையை இஸ்லாம் வலியுறுத்தி போதிக்கின்ற அளவிற்கு உலகில் வேறு எந்த சித்தாந்தமும் போதிக்கவில்லை என்று சொல்லும் விதமாக இஸ்லாத்தில் சுயமரியாதை சம்பந்தமாக நமக்கு மிக உயர்ந்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய தேவையை அல்லாஹுவிடமே தவிர மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவதை இயன்றவரை தவிர்க்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அவனுடைய தூதரும் பல வகைகளில் நமக்கு போதிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்முடைய சுயமரியாதையை அடகு வைக்கும் விதமாக நம்முடைய தேவைகளுக்காக பிறரிடம் கையேந்தி நிற்பது பிறருடைய உதவியை எதிர்பார்த்து நிற்பது என்பது போன்ற சூழ்நிலைகளை இயன்றவரை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசங்களின் நோக்கம் ஒருவர் தன்னுடைய நெருக்கடி காலங்களிலும் யாரிடத்திலும் யாசகம் கேட்காமல் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் அவரை அவ்வாறே அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் அதாவது யாரிடமும் கையேந்தாமல் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான் மேலும் இந்த நிலை தனக்கு நீடிப்பதற்காக ஒருவர் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அது விஷயத்திலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான் என்ற செய்திகளை எல்லாம் இந்த உபதேசம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்பிற்குரியவர்களே நெருக்கடியான காலங்களிலும் அல்லாஹுவை மட்டுமே சார்ந்தவர்களாக நம்முடைய சுயமரியாதையை அடகு வைத்து யாரிடமும் எதையும் கேட்கக்கூடிய நிலைக்கு ஆகாதவர்களாக நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதனால் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பயன் தவறு என்று தெரிந்த செய்திகளை உறக்க சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பிறருடைய உதவிகளால் நம்முடைய காலத்தை கழிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் ஆளாகிவிட்டால் அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் அதை சுட்டிக்காட்டுவதற்குரிய திராணியை நாம் இழந்து விடுவோம் அல்லாஹ் காப்பாற்றுவானாக வாஹரு தவானா அனில் ரபுல்லமின் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து